செங்கமருகே பாசனத்திற்கு தண்ணீர் கேட்டு சாலை மறிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த கொட்டக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாம் போக சாகுபடிக்கு அதே பகுதியில் உள்ள ஏரியை நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் நெல் நடவு செய்துள்ளனர். தற்போது ஏரியின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் ஏரி நீரை நம்பி நடவு செய்த நெல் தற்போது கருக்கும் சூழலில் இருப்பதாகவும், கதிர் வரும் நேரம் என்பதால் தண்ணீர் தேவைப்படுவதால் குப்பநத்தம் அணைகள் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் அலட்சியம் காட்டு இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாயிகள் சுமார் 100 மேற்பட்டோர் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைகள் திடீரென சாலை மறிகளில் ஈடுபட்டனர். மேலும் குப்பநத்த மலைகள் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கவில்லை என்றால் விவசாயிகள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த வட்டாட்சியர் சாலை மறிகளில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற 9 பாசனத்திற்கு குப்பநத்த மலைகள் இருந்து தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின் சாலை மறிகளில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். அதை நம்பி 1000 ஏக்கரா நம்பி இருக்குது. கொட்டகோளம் விவசாய மக்கள் 1000 ஏக்கரா இருக்கு. அந்த 1000 ஏக்கராவுக்கு தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. நீங்க அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்ல லோனு கொடுத்து விவசாய கடன் கொடுத்து அந்த கடன் எப்படி நாங்கள் அடிக்க முடியும்? அந்த கடன் நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? அந்த தண்ணீர் திறந்து விட்டு தான் நாங்கள் விவசாயம் பண்ணி அந்த கடன் அடிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கி சாத்தூர் டேம்லேருந்து இன்றைக்கி 4 தண்ணி திறப்பப்பட்டுங்க. இன்றைக்கி குப்பநாதன் டேமு தண்ணீர் திறந்து விட்டால் தான் இன்றைக்கி 1000 ஏக்கரா நாங்கள் கொட்டகுளம் கிராமத்தில் நாங்கள் அந்த 1000 ஏக்கரா நாங்கள் சாகுபடி பண்ண முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.